பிடியதன் ஒரு புமை குலமிகரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடற்கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாமராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாளும் அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பிட்ட ஆன்மீக தகவல் பிரத்தியமாக உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்களை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்துக்குண்டான ஷெட்யூல் உங்களுக்கே தெரியும். 27ஆம் தேதி திருச்செந்தூர் யாத்திரை ஒன்று. அடுத்தது பார்த்துட்டு இல்லைன்னா விஎஸ்எம் இந்த வகுப்பு, பண ஈர்ப்பு விதி, குபேர சம்பத் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான சூக்ஷமங்கள், டெய்லி ஆன்லைன் லெக்சர் 1 ஹவர், உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட மாற்றத்தை கொடுக்கும். நிறையா பேர் பங்கு பெற்றிருக்கா. அதேமாதிரி 18ஆம் தேதி பௌர்ணமி, இந்த பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷகரமாக நம்ம பண்ணுறோம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு குபேர பூஜை பண்ணி அந்த கயிறு வந்து நமக்கு கொடுக்கணும். அந்த கயிறு வந்து நம்ம அந்த குபேர ஜபம் பண்ணி கொடுக்குறோம். அது உங்களுக்கு வாங்கிக்கலாம். அதில் பேர் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவா 7397394829க்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதத்துக்குண்டான ஸ்கெட்யூலும் அதுக்குண்டான விசேஷங்களும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்மீக டிப்ஸ். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எப்போவுமே நம்ம வந்து இந்த ருத்ராட்சம், இந்த ருத்ராட்சத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் ரொம்ப பிரத்யேக சிறப்புன்னு சொல்லுவாள். ருத்ராட்சம் எப்படி நம்ம சிவலிங்கத்தை வழிபடுறோமோ அந்த மாதிரி ருத்ராட்சத்துக்கே பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படி ருத்ராட்சத்துக்கு பூஜை பண்ணி அந்த ருத்ராட்சத்தை கையில் வச்சுட்டு நம்ம வெளியில் போகும்போது அந்த ருத்ராட்சத்துடைய சக்தி பார்த்துட்டுனா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வைப்ரேஷன் பெருகும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இந்த ருத்ராட்சத்தை அணிந்தவாளுடைய முகத்தை பார்த்தாலும் சரி, அவளுடைய அந்த அவங்களுடைய அந்த அவங்களுடைய பேச்சு, அதே சமயத்தில் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக சக்தியே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இறைவனுடைய ஒரு பெரிய ரக்ஷைன்னு சொல்லலாம் அந்த ருத்ராட்சம். அந்த ருத்ராட்சத்தை வச்சு பயன்படுத்துகிறவளுக்கு அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது. நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுறது 5 முகம் 6 முக ருத்ராட்சம் நிறையா பேருக்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். நிறையா பேர் அதை வாங்கி பயனும் அடைஞ்சிருக்காங்க. ஆக நீங்களும் நீங்கள் ருத்ராட்சம் கையில் அணிஞ்சு பாருங்கள், இல்லை கழுத்தில் கட்டி பாருங்கள். அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் பிரம்மாண்டத்தையும் தரும். இன்றைக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே. 15/11/2021 ஸ்ரீபல வருஷம், ஐப்பசி மாதம், 29ஆம் திருநாள், திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. மாலை 9:28 வரை, பின்பு ரேவதி. இன்றைய திதி ஏகாதசி, காலை 9:57 வரை, பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம், மகம் பூரம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. சரி, இன்றைய தினத்துக்குண்டான விசேஷம் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, எப்படியாவது ஒரு நிலைக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். ஒரு தேர் இருந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த தேர் வந்து சுற்றி வர்றது, சுற்றி வர்றதில் ஏதோ ஒரு இடத்துல நின்றுது, அது பேர் பிரேக் டவுன் பேர். அது வந்து பாதியில் நின்றுதுன்னு பேர். சுற்றி வந்து அதே இடத்துல நின்றுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கிற ஒரு விஷயமாக எல்லோரும் பார்ப்பாங்க. சுற்றி தேர் சுற்றி வந்துடுத்து, நிலைக்கு வந்துடுத்துன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு விஷயத்தில், நம்ம தொழிலையோ எந்த ஒரு காரியத்தையும் நம்ம சுற்றி வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய நம்பகத்தன்மைக்கு ஒரு ஆளாக்கிறோம். நம்ம என்ன சொன்னாலும் இந்த உலகம் நம்பும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அதற்குண்டான முயற்சிகள் எடுப்பில் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும், நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும். மேஷராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக மனசில் நினைக்காதீங்க. உங்களுக்குண்டான காலங்கள் நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள், உற்சாகமான நாள். வியாபார விஷயங்களில் அனுகூலியம் நடக்கக்கூடியதாக இருக்கும். வாட்ட பேச முடியுமா, பார்க்க முடியுமா நினச்சிட்டுருக்கோம். இப்போ உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுருப்போம். அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவா, பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் நூல் சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க, கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றங்கள் கூடி வரக்கூடியதாகவும், பெரிய பெரிய பொறுப்புகள் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய அனுகூலியம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் பட்ட இடத்துலேயே படுங்குவா, கவனம் என்பது தேவை. உடல் ரீதியான உபாதை இருக்கிறவா, கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, லைஃப்பில் எல்லாத்தையும் பார்த்தாச்சு சார், இனி ஒன்றும் பெருசாக ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழகாக இது இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். சில பேர் நிறைய ஆசைகள் இருக்கும், அதுவும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப பணிவாகவும், பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பும் மரியாதமும் என்றைக்குமே உங்களுக்கு உயர்ந்த நிலையை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும்னு சொல்லலாம்.
அதே மாதிரிப்பா நாலஞ்சு நாளாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்தது அப்படின்னு ஒரு சந்தோஷமும் கூடி வரும். குடும்பத்தில் சில வார்த்தைகள் பேசும்போது கவனம் என்பது தேவை. வழுக்கிற இடத்துல தண்ணி இருக்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி சமயத்தில் பார்த்துட்டேன்னா விளையாட்டு வினையாகனு சொல்லுவோம், அதீதமான விளையாட்டு அதீதமான நகைச்சுவை ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் உங்களுக்கு அனுகூலியம், திடீர் விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். யாருக்காவது முடியல, யாருக்காவது இந்த விஷயம் அப்படின்னா அதெல்லாம் காதில் கேட்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் நல்ல செய்திகளும் உண்டு, பணவரவுகள் ஏற்படுத்தி கொடுக்குறதா இருந்துருக்கும். இன்றைக்கி பிரயாண தரவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் யாராவது சொல்கிறா அப்படி சொல்கிறான்னு மற்றவா சொல்கிறத கேட்டு அதை கேத்த மாதிரி ரியாக்ட் பண்ணாதீங்க. மற்றவங்க இப்படி நடக்கிறதுன்னு சொல்லி அது உங்களுக்கும் நடக்குங்கிற எண்ணத்தை கொண்டு அது வீட்டில் பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். யதார்த்தமாக விடுங்க. எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அவசியம்னா பிரயாணம் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டியதே இல்லை. கடகராசி என்பர்களுக்கு கையெழுத்து போடும்பொழுது ஒரு விஷயத்தை ஃபோனில் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கும். கான்ஃபிடென்ஷியலாக யாராவது உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லும்போது அதை அப்படியே வைத்துக்கொள்வது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வெங்கடாஜலபதி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, ஒரு காரியத்தை நம்ம எடுத்து வச்சாலும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நிச்சயம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய ஹார்ட் ஒர்க்ஸ் நெவர் ஃபெயில்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்குன்னு சூழ்நிலைகள் வரும். அடிட்டிங் காப்பிடிச்சுட்டு இருக்கவா, அதே மாதிரி வழக்கறிஞர் காப்பிடிச்சுட்டு இருக்கா. சில நேரங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்மளால் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. திருப்பி முயற்சி பண்ணி நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் கைகூட ரொம்ப நாள தடங்களான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். கால் சம்பந்தமான உபாதை இருக்கிறவா கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, கன்னிராசி நேர்களே, யோகமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விரும்பின பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். நிறையா விஷயங்களில் மனசங்கடம் இருந்தவா மனசு தெளிவு பெறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய. கண் சம்பந்தமான உபாதை இருந்தவா கால் சம்பந்தமான உபாதை இருந்தவா கவனம் என்பது தேவை. இன்றைக்கி மருத்துவ சிகிச்சைகள் மருத்துவருக்காக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன், இந்த டேட்டில் திருப்பி என்ன ரிவ்யூ வர சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. அதே மாதிரி சொந்த பந்தத்துக்கு எதுன்னா உங்களால் முடிஞ்ச உதவிகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. இந்த தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும். யாருக்கா வேலை இல்லைன்னா இன்னொருத்தர் வேலை கேட்குற வாழ்க்கை ரெஃபர் பண்ணி விடுவீங்க. அது ஒரு பெரிய ஆத்ம திருப்தியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களுக்கு. துளாராசி நேர்களே, ஆதாயம் இல்லாத எந்த காரியத்தையும் நீங்கள் பண்ண மாட்டேன். நிறைய முயற்சிகள் பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி கொள்வீர்கள். அதே சமயத்தில் படிப்பு விஷயத்தில் ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. அதே சமயத்தில் பிஹெச்டி படிச்சுட்டுருக்கோம், டாக்டருக்காக படிச்சுட்டுருக்கோம், மருந்து சம்மந்தமான ஆராய்ச்சியில் இருந்துட்டுருக்குவா, நான் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கான்ட்ராக்டில் இருந்துட்டுருக்கிறவாளுக்குலாம் அனுகூல்யம் உண்டு. பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்திற்காக இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு இடமாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக. படிச்சுட்டு வேலையிலேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு யாரோ ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக உங்களுக்கு அனுகூல்யமான சில செய்திகள்லாம் வரும். அது ஒரு மன திருப்தியும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி நேர்களே, மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் தீரும். நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்துருக்கும். சிறு சிறு விஷயங்களில் எதிர்பார்த்த மன சங்கடங்கள்லாம் போகக்கூடிய வாய்ப்புகளை எடுத்து கொடுத்துக்கும். சின்ன சின்ன காரியங்கள் நடக்கலைன்னு சொல்லிட்டு அதை வருத்தமே படாதீங்க. நீங்கள் திருப்பி முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமும் பிரம்மாண்டமும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டுனா ரொம்ப நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், தற்பெருமை நம்மளை பற்றியே பேசிகிட்டு இருந்தோம்னா மற்றவாளுக்கு அது ரொம்ப நடாது. அவளை பற்றியே பேசின்னு இருக்கா, நம்ம முடிந்த வரைக்கும் குறைச்சிக்கோங்க, லிசன் பண்ண ஆரம்பிங்க. அது ஒரு பெரிய ஸ்கில், உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க. தனுராசி என்பர்களே, ரொம்ப அன்பானவா பாசமானவா எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் நீங்கள் எடுத்து பண்ணிவிடுவேன். அன்பு பாசத்துக்கும் அடிமையாகக்கூடிய உங்களுக்கு சில பேர் நல்லா பேசி அந்த காரியத்தை சாதிச்சிருவோம். அதுதான் உங்களுக்கு பெரிய வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வியாபார விஷயங்கள் அனுகூல்யம் இருக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக அதே சமயத்தில் எந்த ஸ்கில் இருக்கோ அதன் மூலமாக நீங்கள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். திடீர் பிரபலமாக எடுத்துக்கணும்னா சூழ்நிலைகள் வரைக்கும் யூடியூபராக இருந்துருக்கிறவங்க அதே சமயத்தில் சில விஷயங்கள்லாம், அதே எனக்கு குக்கிங் நல்லா தெரியும், நான் பெசாமல் இனிமேல் அதை கொண்டு நான் எதனும் ஆன்லைனில் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில ஐடியாலஜிக்கலாக நீங்கள் மூவ் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் வெற்றியும் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தினம் திருவாவினங்குடி முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் நிதானமாக யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயத்தை செய்வதில் உங்களுக்கு அது வெற்றிகரமாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒருத்தரை சந்தித்த பொழுது இவர்கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது,
இது வாட்டு இப்படி இருந்துருக்கு. கெட்டதை எடுத்துக்காதீங்க, நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க. அது ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியும் ஆத்ம திருப்தியும் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. வீட்டில் ஹோமங்கள், அதே மாதிரி வீட்டில் பூஜைகள், இந்த மாதிரி நல்ல விசேஷ விஷயங்கள் பற்றியெல்லாம் சிந்தனை மனுவில் பேசுவீர்கள். கல்யாண காரியங்கள்லாம் பேசுகிறது அது உங்களுக்கு மன நிம்மதி கொடுக்கும். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க, லேப் வச்சுருக்கவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்க, கிளினிக் வச்சுருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, மகரராஜ் என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. கும்பராஜ் என்பர்களே, தெளிவான சிந்தனைகளும் மனசில் ஒரு விஷயத்தை பட்டுடுத்துனா டப்புன்னு அதை சொல்லிவிடுவேல், அது மற்றவாளுக்கு சங்கடம் கொடுக்குறதா இல்லையான்னு யோசிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஆஹா நம்ம பேசிட்டோமே பேசணும், தப்போ 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 நாலு பேட்டை கேட்பேன், ஒன்றும் கிடையாது, பேசிட்டே விட்டுருங்கோ. ஒரு விஷயத்தை கடந்ததுக்கப்புறம் சிந்திக்கிறது சிந்திக்கிறது அது செயல்படுறதுக்கு முன்னாடி சிந்திச்சேன்னா உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இருந்துருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்துருக்குவா, சதயத்தில் இருந்துருக்குவா, புரட்டாதி நட்சத்திரமா இருக்கிறவாளுக்கு சில காரியங்கள்லாம் நினச்ச உடனே அப்படி நடக்கிற மாதிரி இருந்துருக்கும். அதுதான் கும்பராசி. கும்பராசிக்கு உண்டான அனுகூல்யமான விஷயங்கள்லாம் நம்ம நினைத்தது நல்ல விஷயங்கள் இருக்கும்போது அது டக்குன்னு நிறையமாக ஆஹா எப்படி நமக்கு இந்த சக்தி கிடச்சிது அப்படிங்கிற யோசனை இருக்கும். தெய்வீக சக்தி எப்பயுமே மேம்படுத்திக்கிட்டேன்னா நல்ல பலன்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி என்பர்களே, உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு எப்பவுமே வெற்றி. இறைவன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, உங்களுடைய உழைப்பு மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, இந்த ரெண்டுமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வரதாக இருக்கும். நம்ம பேசும்பொழுது தப்புன்னு தெரியாத பேசிடுவோம், அதுக்கப்புறம் அதோடைய பின்விளைகள் யோசிக்க மாட்டோம். அதனால் ரொம்ப கவனமாக பேசிக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி விரயங்களும் இருக்கும், லாபமும் சேர்ந்து வரக்கூடியதாக இருந்துருக்கும். பிரயாணம், அந்த பிரயாணத்தை தட்டி போகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். பண விஷயங்களில் சேமிப்பு என்பது ரொம்ப அவசியம். அந்த அவசியத்தை சிந்தித்து பாருங்கள், பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறமஞ்சல் வழிபாட்டுக்குண்டானது என் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் யோசித்தால் நிச்சயமாக செல்வந்தராக மாறிவிடுவீர்கள். அப்படி என்ன, அப்படி தான் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் எதுக்கு செல்வந்தராக மாறணும் அப்படிங்கிற யோசிச்சு பாருங்கள். என்னுடைய சிந்தனைகளில் இந்த செல்வந்தர் அப்படிங்கிற சிந்தனைகள் இருக்கா ஃபஸ்ட்டு? அந்த இருந்ததுன்னா இது வந்து ஒரு பேப்பர் பேனாவை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆள் மனதில் இருக்கா வெறுமனே இருந்துருக்கா? இல்லை, எனக்கு ஆள் மனதில் இருக்குது, நிச்சயமாக நீங்கள் செல்வந்தராக வந்துடுவீங்க. எனக்கு வெறுமனே இருந்துருக்கு, நான் எப்போயா ஒரு கதா சிந்தனை பண்ணுறேன். அப்போது உங்கள் சிந்தனையில், அதாவது நீங்கள் செல்வந்தராக ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனையில் அதில் 10% 5% தான் உங்களால் மாற முடியும். ஆள் மனதில் இருந்தால் தான் உங்களால் அதில் முயற்சி பண்ணி முன்னேற்றங்கிறதுல மாற முடியும். அப்போ என்னோடது ஆள் மனம், சாதாரண சிந்தனை, இந்த ரெண்டு சிந்தனையில் நீங்கள் வந்து எது தேவையோ உங்களுக்கு டிக் போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா எனக்கு செல்வத்துக்கு மகாலட்சுமி தான் தெரிஞ்சிடுத்து, குபேரர் தான் தெரிஞ்சிட்டு, நான் டெய்லி எத்தனை தடவை அவர்களை வழிபடுறேன், நான் எத்தனை தடவை அவர்களை வேண்ட வழிபடுறேன், இதில் நீங்கள் வந்து பேப்பரில் டிக் பண்ணுங்கள். 24 மணி நேரம் நான் அதாவது சிந்தனைகளில் இருக்கேன், இல்லை எப்போயா ஒருக்கா சிந்தனை இருக்கேன். அப்போது முழுமையான சிந்தனைகள் இருக்கும் பொழுது முழுமையான பலன்களும், சாதாரணமான சிந்தனை இருக்கும்போது அடுத்த நிலை பலன்களும் கிடைக்கிறது. இப்போ இதில் மாற்றத்தை கொடுக்கணும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உழைப்பு. நான் வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி ஓடுறேன், இந்த கோலில் 24 hours இதே சிந்தனையில் இருக்கேன். இல்லை சார், அது இன்றைக்கி ஒரு நாள் நினைப்பேன், அதுக்கு 10 நாளுக்கு அப்புறம் மறந்து விடுறேன். இப்போது இந்த விஷயத்தில் நீங்கள் எதுன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போது நான் 24 hours இருக்கேன், அதை டிக் பண்ணிங்கன்னா 100% நடக்கும். இல்லை சார், நான் எப்போயா இருக்கான்னு நினைக்கிறேன், 10% தான் நடக்கும். அதே சமயம் டைம் மேனேஜ்மெண்ட், நான் டயத்தை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவேன், அது கிடையாது. டயத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, டயத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. என்னுடைய நண்பர் ரொம்ப அழகாக ஒருத்தர் இதை சொல்லிக் கொடுத்தார், டயத்தை ஃபாலோ பண்ணுறதோட ரெஸ்பெக்ட் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆக டயத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாலே போதும், அந்த டயத்தோட வேல்யூவேஷன் நமக்கு என்னன்றது தெரிய முடியும். அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, எப்படி அதை பயன்படுத்துகிறீங்கிறத இருக்குது. இதை நான் வந்து கரெக்டாக பயன்படுத்துகிறேன், இல்லை சார் நான் வந்து லேசியாக பயன்படுத்துகிறேன், அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி வேரியண்ட் உங்களுக்கு தெரிய வரும். அடுத்தது பார்த்துட்டேன்னா உங்கள் தொழிலில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை. இப்போ நான் சொன்னது முன்னாடி சொன்னது பூரா தெய்வீக வழிபாடு, நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வழிபாடு, உங்கள் எண்ணம் செயல். இப்போ அடுத்தது செயல் முறைக்கு நம்ம வந்துட்டோம். உங்கள் தொழிலில் வச்சுருக்கக்கூடிய முழுமையான வேகம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது முழுமையான வேகம் நம்பிக்கைன்னு வச்சுக்கலாம். நம்பிக்கை, இந்த தொழில் என்னை வந்து கண்டிப்பாக 100 மடங்கு என்னை பெருக்கி கொடுத்துரும். இல்லை சார், இது இப்போதைக்கு ஓகே, பின்னாடி ஓகே இல்லை. இதில் நீங்கள் எதில் டிக் போடுவீங்க, எனக்கு 100 மடங்கு பெருக்கி கொடுத்துருன்னா உங்களால் சீக்கிரமாக சக்ஸஸ் பண்ண முடியும், இப்போதைக்கு என்னால் ஜெயிக்க முடியும்னா அந்த கால அளவை சரியாக நீங்கள் சேர்த்து வச்சுட்டேன்னா போதும், இல்லைன்னா அது உங்களுக்கு கம்மியான பலன்களை கொடுக்கும். இப்போ பாருங்கள்,
இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலனாலே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வந்தரம் மாறுவீங்க. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாதங்காட்டி தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, ஒரு கதை சொல்லும்போது அதை முழுமையாக சொல்லாமல் ஆதியும் அந்தவங்க மட்டும் சொல்லி நடுவில் இருக்கிற பகுதியை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வேணால் அதை சேர்த்துக்கலாம். இதுதான் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள். இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ரொம்ப பிரம்மாண்டமாக ஃபார்முலாவோடு இருந்தது அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யுங்க, நின்று காப்பாற்றும், உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும், நீங்கள் நினச்ச விஷயத்தெல்லாம் அடைய முடியும். அப்பேற்பட்ட அந்த ஒரு சிந்தனையை உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும்னா நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் தாங்க விஎஸ்எம் ப்ரோக்ராம். இதில் நீங்கள் பங்கேற்றுக்கோங்க, வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை எங்களால் காண முடியும். இதில் நீங்கள் பங்கேற்கணும்னு நினைக்கிறவா 739-739-4829 விஎஸ்எம் ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டத்தின் மாற்றம். ஆக இன்றைய தினத்தில் இந்த ஒரு விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக செல்வந்தர் தான். இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வர். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகன் கரகரோரா. நன்றி, நமஸ்காரங்கள்.